திருப்பத்தூர் மாவட்டத்தில் 129.56 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 103.42 கோடி ரூபாய் மதிப்பில் 16,820 பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் இவ்விழாவில் பேசிய அவர், திராவிட மாடல் ஆட்சி இந்தியா முழுவதுக்கும் வழிகாட்டுவதாகவும், மக்களின் ஒவ்வொரு தேவையையும் தேடி தேடி நிறைவேற்றி வருவதுதான் திமுக ஆட்சி என்றும் தெரிவித்தார். அதாவது 16,820 குடும்பங்களின் கோரிக்கை இன்றைய நாள் நிறைவேற்றப்படவிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தேவைகளையும் தேடி தேடி நிறைவேற்றி வரக்கூடிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவசிய அவசரமான திட்டங்களை எவை எவை என்பதை பட்டியலிட்டு பார்த்து அதனை நிறைவேற்ற நிதி ஒதுக்கீட்டை நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். அனைவருக்குமான வளர்ச்சி, அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து மக்களுடைய வளர்ச்சி, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதைத்தான் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கோம். இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் வெற்றி சூத்திரமாக இது அமைந்திருக்கிறது. எப்பவுமே இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருந்திருக்கு. இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியில் அடிமைப்பட்டு கிடந்தப்போ விடுதலை முழக்கத்தை முதன் முதலாக ஒழிச்ச மண் இந்த தமிழ்நாட்டு மண். அது உங்க மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய வேலூரில் தான் முதல் முதல் புரட்சியை தொடங்குச்சு. ஆகிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய அரசுகளாக செயல்பட வழிகாட்டும் அரசாக கம்பீரத்தோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுதான் என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன்.